அகத்திய மகான் இந்த வீடியோவில் மனிதனின் மறுபிறவி பற்றி சொல்ல போகிறார். மனிதனின் மறுபிறவி பற்றி உங்களுக்கு நல்லபடியாக தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தி அகத்தியை தியதிய அகத்தி அகத்தியை தியதிய அகத்தி அகத்தியை தீய தியைய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம், நான் உங்கள் ஆனந்தராஜ் சப்பானிமுத்து. பிறவிகள் பற்றி நிறைய உண்மைகள் ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் அகத்திய மகான் மூலியமாக சொல்லியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மனித பிறவி. மனித பிறவி அப்படின்றது எல்லா சித்திர மகான்களும் சொல்கிறது ஆறாம் அறிவு பிறவி. ஆறாம் அறிவு பிறவி தான் மனித பிறவி. அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஐந்து அறிவு பிறவி வரைக்கும் பிறந்து 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 தான் நம்ம ஆறாம் அறிவு பிறவியாக பிறந்திருக்கோம் மனுஷனாக. இந்த மனித பிறவி இன்னொரு மறுபிறவி வேண்டாம். நிறைய பேர் கேட்கறது, ஐயா எனக்கு மனித பிறவி வேண்டாம், நான் முத்தி அடையணும், அதே மாதிரி எனக்கு வந்து இன்னொரு பிறவி வேண்டாம், என் பிறவியை அறுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் ரொம்ப நல்லா காதெடுத்து கேட்டுக்கோங்க. அகத்திய மகான் சொல்கிற மூலமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மனிதனோட இறப்பும் அடுத்த பிறவியோட பிறப்பு தான். அதே மாதிரி ஒவ்வொரு அடுத்த பிறவியோட பிறப்பும் அதில் கண்டிப்பாக இறப்பு உண்டு தான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாம் நம்மளுடைய மனிதனாக பிறந்த நாம் பரிணாம வளர்ச்சி அடையணும். எப்படி வந்து குரங்கு வாசியோகம் பண்ணி பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக ஆறாம் அறிவாக பிறந்ததோ, அதே மாதிரி மனிதனாக பிறந்த நாம் மூச்சு காற்று தான் கடவுள்னு தெரிஞ்சு வாசியோக பயிற்சி பண்ணி பத்தாம் வாசலில் ஊதி நல்லபடியாக நாம் ஒவ்வொரு நிலையாக கடந்து பாதாள உலகத்தில் இருந்து ஆகாய உலகத்தை நோக்கி நமது வாசி பயணம் பண்ணி நம்ம சிரசுக்குள்ளே வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ளே நம்ம வாசி ஒடுங்கி நல்லபடியாக மேல்நிலை அடைஞ்சாதான் நாம் ஆறாம் அறிவு பிறவிலிருந்து ஏழாம் அறிவு பிறவியாக பிறக்க முடியும். எல்லா சித்தர் மகான்களும் சொல்லியிருக்காங்க, வாசியோக பயிற்சி பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்கவே கிடைக்காது. அவன் வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைஞ்சு அவன் சிரசுக்குள்ள சுவாசம் ஒடுங்கி மேல்நிலை அடைஞ்சால் மட்டும்தான் ஏழாம் அறிவு பிறவியாக பிறக்க முடியும், தேவர்களின் பிறவியாக பிறக்க முடியும். அப்படி இல்லாத வரைக்கும் வாசியோக பயிற்சி பண்ணி பத்தாம் வாசலில் ஊதிக்கிட்டு இருந்தால் கூட போதும், அவங்களுடைய வாசி மந்திரம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வாசி மந்திரம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அகத்தியம்மன் சொல்கிறாருன்னா நல்லா காதெடுத்து கேட்டுக்கோங்க. வாசி மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வாசி தான் இறைவன், உங்களுடைய மூச்சு காற்று தான் உங்களுடைய இறைவன் நீங்கள் நம்பி அந்த வாசி மந்திரத்தை சொல்லி 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 அதை நீங்கள் பத்தாம் வாசலில் ஊதி 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 வந்தால்தான் அதே வாசி திரும்பவும் உங்களுக்கு மனித பிறவி கொடுக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெறும் வாசியை மட்டும் வச்சு நீங்கள் பத்தாம் வாசலில் ஊதிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக மனித பிறவி கிடைக்காது. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா உங்கள் வாசியோட மந்திரம் தெரியலைன்னா தேவர்களோட எழுத்தான உங்கள் வாசியோட மந்திரம் தெரியாத வரைக்கும் தேவர்கள் மறுபடியும் உங்களை மனித பிறவியாக பிறக்க வைக்க மாட்டாங்க. திரும்பவும் நீங்கள் ஐந்தாம் அறிவு பிறவியாக பிறந்து அதில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் மனித பிறவி வந்து அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து வாசி மந்திரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம்தான் நீங்கள் வாசி யோகத்தில் மேல்நிலை அடைய முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம்.
இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் மனித பிறவி வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த மனித பிறவியை நீங்கள் முழுமையாக ஆறறிவோட முழுமையாக நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி உங்கள் சிரசுக்குள்ளே ஒடுங்கி நீங்கள் மயில் நிலையை கடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மனித பிறவி கிடைக்காமல் இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு மனித பிறவி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த வாசியோக பயிற்சி நீங்கள் வாசி மந்திரம் வச்சு 10 வாசலில் ஊதிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மனித பிறவி திரும்பவும் கிடைக்கும். அதுதான் எல்லா சித்திர மகான்களும் சொல்கிறது, விட்ட குறை தொட்ட குறை. மனித பிறவி கிடைச்சி திரும்பவும் அடுத்த பிறவிலையும் நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி நீங்கள் சிரசுக்குள்ளே ஒடுங்கி அதுக்கப்புறம்தான் நீங்கள் மனித பிறவியை கடந்து 7 அறிவு பிறவி கொண்ட தேவர்களோட பிறவியாக பிறக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியாமல் எல்லாருமே நான் மனசுக்கு ஆசைப்படுறதில்ல, நான் 10 வாசலில் ஊதிட்டு 10 வாசலில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நான் சாப்பிட்றதே இல்லை, நான் வாசியோகம் பண்ணுறேன், 10 வாசலில் ஊதுறேன், நான் சாப்பிட்றதே இல்லை. 10 வாசலில் யார் அதிகமாக ஊதிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு பசிக்காது, அது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அதனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதுதான் உண்மையான விஷயம். 10 வாசலில் அதிகமாக ஊதிக்கிட்டே இருக்கிறவங்க சீக்கிரமாக முதுவு நிலை அடைஞ்சிருவாங்க, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 10 வாசலில் அதிகமாக ஊதிக்கிட்டே இருக்கிறவங்க ஆணவம் அகங்காரம் அதிகமாகிடுவாங்க, அதிலிருந்து அவங்க வெளியில் வரவே முடியாது. எப்பயுமே 10 வாசலில் ஊதிக்கிட்டு இருக்கவங்க ஆணவம் அகங்காரம் அகந்தை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, 10 வாசலில் ஊதும்போது எப்படியாவது 10 வாசலில் ஊதி ஒரு 6 மாதம் 7 மாதம் 1 வருடத்துக்குள்ளே நீங்கள் சிரசுக்குள்ளே ஒடிஞ்சிடணும் வாசியோகத்தில். அப்போ தான் நீங்கள் மேல்நிலை அடைய முடியும். இல்லைனா உங்களுடைய ஆணவம் அகங்காரம் இருந்து நீங்கள் 10 வாசலில் ஊதி 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 நீங்கள் யாரையுமே மதிக்காமல் நீங்கள் தனிமைப்பட்டு போயிடுவீங்க. இதுதான் உண்மையான விஷயம். எப்போ பார்த்தாலும் 10 வாசலில் ஊதிக்கிட்டே இருப்பாங்க சில சாமியார்கள்லாம். அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம 10 வாசலில் ஊதிக்கிட்டே இருக்கனால நமக்கு பசியும் இருக்கிறது இல்லை, நான் தான் சாப்பாடையும் சாப்பிட்றதில்ல, நான் மனசெல்லாம் அடைக்கிட்டேன். மனசெல்லாம் அடைக்கவே முடியாது. யாருக்கு மூக்கில் மூச்சு இல்லையோ, சந்திரநாடி சூரியநாடி வேலை செய்யலையோ, அவங்க தான் மனசை சிரசுக்குள்ளே அடக்கியிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சந்திரநாடி சூரியநாடி தான் ஒரு மனிதனோட மனம். அந்த மன சந்திரநாடி சூரியநாடியில் சுவாசம் இல்லாமல் யார் சிரசுக்குள்ளே ஒழுங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்து மனசை அடக்கினவங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மீது எல்லா சாமியார்களும் பொய் சொல்லிட்டு திரியிறாங்க. அவங்க பாட்டுக்கு 10 வாசலில் ஊதிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு நான் வாசியோகம் பண்ணுறேன் எனக்கு பசியே எடுக்கிறது இல்லை அப்படின்றாங்க. 10 வாசலில் ஊதிக்கிட்டே இருந்தால் பசி எடுக்காது, அதுதான் உண்மையான விஷயம். பசி எடுக்காததெல்லாம் ஒரு வாசியோகத்தில் பெரிய விஷயம் கிடையாது. மூக்கில் மூச்சு இல்லாமல் உங்களுடைய வாசியை வாசி மந்திரம் தெரிஞ்சு நீங்கள் 10 வாசலில் ஊதி அதுக்கப்புறம் நீங்கள் சிரசுக்குள்ளே ஒடுங்கி நீங்கள் மேல்நிலை அடைஞ்சி நீங்கள் நல்லபடியாக குதிரை நிலையை கடந்து மயில் நிலைக்கு போனால் மட்டும்தான் உங்கள் வாசி சித்தி அடைஞ்சதுன்னு எல்லா மகான்களும் சொல்கிறாங்க, அகத்திய மகான்களும் சொல்கிறாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 18 சித்தர்களும் சொன்னது இதுதான் உண்மையான விஷயம். இதை தெரியாமல் எல்லா சாமியார்களும் வாசி மந்திரம்னா என்னன்னு தெரியாது, வாசி யோகம்னா என்னன்னு தெரியாது, 10 வாசல்லையே சும்மா ஊதிக்கிட்டு இருக்க வேண்டியது, ஊதிக்கிட்டே இருந்து பசியும் இருக்காது, கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக வயசாகிடும், சின்ன வயசுலேயே வயசான தோரணம் வந்துடும், நல்லபடியாக நல்ல ஜட முடி வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் பெரிய தாடியை விட்டுப்பாங்க. இதெல்லாம் விடவே கூடாதுன்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா சித்தர் மகான்களும் வடிவமைச்ச கடைசி உருவமான முருகப்பெருமான் தான் இருக்கிறதுலேயே வாசி யோகத்துடைய மிக 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 முக்கியமான கடவுள் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் எப்பயும் இளமையாக இருக்கிறது. வாசியோகம் பண்ணுறவங்க எப்பயுமே இளமையாக தான் இருப்பாங்க.
வாசி யோகம் பண்ணி சிரசுக்குள்ளே ஒடுங்கிறவங்க எப்பயுமே இளமையாக தான் இருப்பாங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சிக்காம எல்லா சாமியார்களும் தேவையில்லாமல் பத்தாம் பாசலில் ஊதுனாலே போதும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மனசு தான் எதையுமே ஆசைப்படுறது இல்லையே, அதனால் நம்ம மனமெல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னு பொய்யா சொல்லி ஊர் மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே வாசியோகம் மட்டும்தான் உண்மையான விஷயம். வாசியோகம் தான் இந்த பூமியில் எப்பயுமே நீங்கள் மனித பிரிவு எடுத்தீங்களா, நீங்கள் வாசியோகம் பண்ணி பத்தாம் வாசலில் ஊதி சிரசுக்குள்ளே ஒடுங்கி மேல்நிலை அடைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மனித பிரிவியை அறுக்க முடியும். இல்லாட்டி அறுக்கவே முடியாது. திரும்ப திரும்ப மனித பிறவியை பிறக்க தான் செய்யணும், இல்லாட்டி அதை விட தாழ்ந்த பிறவியான ஐந்தாம் அறிவு பிறவியாக பிறக்கணும், திரும்ப மனித பிறவிக்கு வரணும், திரும்ப வாசியோகம் பண்ணணும். இதுதான் மிக 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 முக்கியமான விஷயம். இதுதான் ரொம்ப 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 மிக மிக முக்கியமான விஷயம். எல்லா பிறப்பையும் அறுக்கணும்னா, மனித பிறவியோட பிறப்பை அறுக்கணும்னா, கண்டிப்பாக நீங்கள் வாசி மந்திரம் வச்சு வாசியோகம் பண்ணியே தீரணும். வாசியோகம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மனித பிரிவியை அறுத்து மேல்நிலை போக முடியும், இல்லைனா போகவே முடியாது. எப்படி இந்த பூமிக்கு சூரியனும் சந்திரனும் பூமியும் உண்மையோ, அது மாதிரி வாசியோக பயிற்சி தான் எப்பயுமே உண்மை. அந்த வாசியோக பயிற்சிக்கு ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் கொடுக்குற வாசி மந்திரம்தான் ரொம்ப 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 உண்மையானதுன்னு அகத்திய மகன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. மனிதனுடைய எல்லா பிறவிகளுமே மறுபிறவிகளுமே மனிதன்தான் முடிவு பண்ணணும். மனிதன் நல்லபடியாக அவனுக்குள்ளே இருக்கிற மூச்சு காத்த வாசியோக பயிற்சி பண்ணி அவன் மேல்நிலை அடைஞ்சால் மட்டும்தான் ஏழாம் அறிவு பிறவியான தேவர்களோட பிறவியாக பிறக்க முடியும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அவன் மனித அறிவியல் அறிவான ஆறாம் அறிவை விட ஐந்தாம் அறிவு பிறவியாக மட்டும்தான் அவன் பிறந்து திரும்பவும் மனிதனாக வந்து திரும்பவும் வாசியோக பயிற்சி பண்ணி தான் அவன் ஏழாம் அறிவுக்கு போக முடியும். இதுதான் மிக 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 முக்கியமான மனித பிறவியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சைக்கிள்னு 18 சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, அகத்திய மகான்களும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அகத்திய மகான் சொல்ற மனிதனின் மறுபிறவி. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2 குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3 வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4 கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5 பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6 நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7 பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8 பணத்தடை விலகும் பூஜை முறை. 9 நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10 ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.